வணக்கங்க. இன்னைக்கு நம்ம செய்யப்பட்டு மஞ்சத்தூள் பால் இது ரெண்டு சேர்ந்து கலக்கி குடித்தா நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். நான் வந்து காய்ச்சின பால் அரை டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் வச்சுருக்குங்க. இப்போ வந்து வெதவெதுப்பாக இருக்கணுங்க, ரொம்ப சூடாக வேணால் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து இந்த பாலில் நல்லது மாதிரி கலந்துக்கணுங்க. இதை மாதிரி நம்ம தினமும் ஒரு நாளைக்கு ஒரு வேலை குடிச்சிட்டு வந்தால் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்திக்கு அதிகரிக்குங்க. இந்த மஞ்சத்தூள் கிருமி நாசினி, அதனால் நம்மக்கிட்ட எந்த ஒரு கிருமியும் மற்றபடி எந்த வைரஸும் நம்மக்கிட்ட அணுகாதுங்க. இந்த பால் நம்ம சாப்பிட்டு வரும்போது நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியங்க. அது வந்து இரும்பல், சளி, நெஞ்செரிச்சல், அதே சமயத்தில் தொண்டையில் கோழை கட்டுறது இது மாதிரிக்கிறதுலாம் சரி செஞ்சுன்னு வரேங்க. முட்டி வலி இருக்கிறவங்க தினமும் குடித்தா அந்த முட்டி வலி சரியாயிடுங்க. நம்ம மூஞ்சில் பிம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்க, அவங்கள வந்து இந்த மஞ்சத்தூள் கலந்த பால் சாப்பிட்டா மூஞ்சில் நல்ல பொலிவாக இருக்குங்க, இந்த பிம்பிள்ஸ் எல்லாம் வராமல் இருக்கும். இந்த மஞ்சத்தூள் வந்து கலந்து குடிக்கிறவங்களுக்கு சிலருக்கு அந்த வாசனை பிடிக்காது, அதனால் கொஞ்சம் ஏலக்காய் பவுட்ரோ இந்த மாதிரி தட்டி வச்சுக்கிறதோ போட்டு கலக்கி குடித்தா அந்த மஞ்சத்தூள் வாசனை நம்மளுக்கு வராமல் இருக்கும், குடிக்கிறதுக்கு நல்லாவே இருக்குங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பாலில் வந்து கொஞ்சமாக தேன் சேர்த்திங்க, தேன் சேர்த்து 2 ஸ்பூன் கொடுத்தா போதும் குழந்தைங்களுக்கு, அவங்களுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அதே போல் பாருங்கள், வெது வெதுப்பான வெந்நீரில் மஞ்சத்தூளுங்க ஒரு அதே போல் 1/4 ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி கலக்கி ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்காவது இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தால் நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குங்க. இந்த மஞ்சத்தூள் வந்து பாரம்பரியமாக அந்த காலத்துலேருந்தே எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோங்க. நம்ம வந்து சமையலுக்கும் இதை சேர்த்துக்கிறோம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம எதனால் எதுக்காக இதை சாப்பிட்றேன்ட்டு. அதனால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடினா டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு வேலையாவது சாப்பிடுவாங்க. நம்ம உடம்பை ஆரோக்கியமாக பாதுகாக்க நம்ம உடம்புல எந்த ஒரு நோய் எந்த ஒரு கிருமி தாக்காதபடி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு குடிச்சிட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.